அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், HAL 300க்கும் மேற்பட்ட மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த வரி மாற்று அலகுகளை உள்நாட்டு தயாரிப்பாக மாற்ற உள்ளது. இந்திய அரசுக்கு சொந்தமான விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அடுத்த 3 ஆண்டுகளில் 11 வகையான விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் பயன்படுத்தப்பட உள்ள 300க்கும் மேற்பட்ட மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த லயன் ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்களை உள்நாட்டிலேயே உருவாக்க முடிவு செய்திருக்கிறது. லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் இன்னும் அதிக இறக்குமதி உள்ளடக்கத்தை லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டருடன் கொண்டுள்ளது. இது அதிகபட்சமாக 73 LRUS மற்றும் துணை அமைப்புகளை உள்நாட்டு தயாரிப்பாக மாற்றுவதை குறிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தியில் இருக்கும் ALH ஆனது 43 உள்நாட்டு தயாரிப்புகளை பெறுகின்றது. போக்குவரத்து விமானம் DO-228 45 உள்நாட்டு தயாரிப்புகளையும் SU-30 MKI போன்ற முன்னணி 6 போர் விமானங்களை பெறும். HTT-40 பேசிக் ட்ரெய்னர் விமானங்கள் ஏற்கனவே 6 அதிகமாக உள்நாட்டு தயாரிப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன. மூலோபாய முக்கியத்துவ வரி மாற்றக்கூடிய அலகுகள் என்பது ஒரு விமானத்தின் கூறுகள் மற்றும் பொதுவாக சீல் வைக்கப்பட்ட அலகு ஆகும். அவை மிகவும் சிறப்பு வாய்ந்த கருவிகளை பயன்படுத்தாமல் குறுகிய காலத்துக்குள் மாற்றப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை December 2023 கிரண் விமானம் 2, ஜாக்வார் விமானம் 9, December 2024 SIT-40 விமானங்கள் 5, DO-228 விமானம் 23, ALH விமானம் 15, SCH விமானம் 13, AUH விமானம் 6, December 2025 HTT-40 விமானம் 1, HAW-HAWK விமானங்கள் 2, SU-30MK 6 விமானங்களும், DO-228 22 விமானங்களும், செட்டக் 1, சீட்டை 1, ALH 28, LCH 31, LUCH 23 லைன் ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் சப் சிஸ்டங்களாக மாற இருக்கிறது. பிலிப்பைன்ஸுக்கு அடுத்த ஆண்டு பிரம்மோஸ் ஏவுகணைகளை விநியோகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணைகளின் முதல் தொகுப்பு 2023 டெலிவரி ஆக தொடங்கும் என ரஷ்ய இந்திய கூட்டு முயற்சியான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸின் இணை இயக்குனர் அலெக்சாண்டர் மக்கிசேவ் கூறும்போது, பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை வழங்குவதற்கான 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒப்பந்தம் ஜனவரியில் ஏற்பட்டது. அதை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸின் முதல் ஏற்றுமதி ஒப்பந்தம் என்று ரஷ்ய செய்தி நிறுவனமான ஸ்புட்னிக் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த ஒப்பந்தப்படி ஏவுகணைகளின் முதல் விநியோகம் 2023 தொடங்கும். இவை கடலோர பாதுகாப்பு ஏவுகணையாக இருக்கும் என பக்கிஷவ் கூறினார். இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனத்துக்கு பிரம்மபுத்திரா மற்றும் மாஸ்கோவின் நதியின் பெயருடன் இணைத்து பிரம்மோஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவுக்கு LCA-Tejasஸின் முழு தொழில்நுட்ப மதிப்பீட்டை இந்தியா வழங்குகிறது. இந்தியாவின் உள்நாட்டிலேயே உருவாக்கிய LCA-Tejas போர் விமானங்களை லத்தீன் அமெரிக்க நாடு வாங்க விரும்பியது. சமீபத்திய பத்திரிகை அறிக்கையில் அர்ஜென்டினா விமானப்படைக்காக இந்திய தயாரிப்பான LCA-Tejas போர் விமானங்களை வாங்கக்கூடிய விருப்பத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட LCA-Tejas போர் விமானம் உட்பட ஜெட் விமானங்களின் முழு தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்காக இந்தியாவுக்கு வருமாறு அர்ஜென்டினா விமானப்படையின் விமானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய குழுவை அழைத்தது. இருப்பினும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வழங்கிய கம்ப்ளீட்லி நாக் டவுன் CKT கிட் மற்றும் உதிரி பாகங்கள் ஆகியவற்றிலிருந்து அர்ஜென்டினாவும் இந்த ஜெட் விமானங்களை அவர்கள் உள்நாட்டிலேயே அசம்பிளிங் செய்ய விரும்புவதாக அரசாங்கத்தின் ஆதாரங்களை தெரிவித்துள்ளது. ஜெனரல் சேவியர் ஐசக், அர்ஜென்டினாவின் விமானப்படையின் குழு தலைவர், எந்த ஜெட் விமானத்தை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த ஜெட் விமானங்களை அர்ஜென்டினாவிலேயே அசம்பிளிங் செய்ய வேண்டும் என விரும்பியது. எனவே எதிர்காலத்தின் தேவைகளுக்கு தகுந்தபடி அர்ஜென்டினா ஆயுதங்கள் மற்றும் அமைப்பு மாற்றியமைக்கவும் OEM உதவ வேண்டும். மேலும் முக்கியமாக இணைக்கக்கூடிய ஜெட் பாகங்களை உற்பத்தி செய்ய அனுமதிக்க வேண்டும் என அர்ஜென்டினாவின் விமானப்படை தலைவர் ஜெனரல் சேவியர் ஐசக் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். குவாட்ஸ் நோஸ்கோன் வான்வெளியில் எரிபொருளை நிரப்பும் ஆய்வு மற்றும் எஜெக்ஷன் இருக்கைகள் போன்ற பிரிட்டிஷ் அல்லாத பூர்வீக பாகங்களுடன் LCA-Tejasஸை வழங்க முடியும் என்று HAL அர்ஜென்டினாவுக்கு உறுதியளித்துள்ளது. அர்ஜென்டினா ரஷ்யாவிடமிருந்து MiG-29 மற்றும் MiG-35 அமெரிக்காவிலிருந்து உபரி F-16களுக்கான சலுகைகளையும் மேலும் JF-70 விமானங்களை வாங்குவதற்கான சலுகைகளை சீனாவிடமிருந்து பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.